அதனால பெருமாள் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டோம்னா, யாரு கட்சி பண்றாளோ அவளுக்கு இருக்கிற காலத்துல பிராரப்த கர்மாரூணமாக அவன் என்னென்ன அதுக்கு வேண்டிய சுகத்தையும் கொடுப்பள், துக்கத்தையும் கொடுப்பள். ஏன்னு கேட்டோம்னா, இவன் தேகாவசானத்துல மோட்சம் வேணும்னு கேட்கறான். அப்போ தேகாவசானம் வரையிலும் பிராரப்த கர்மா இருக்கு. அந்த பிராரப்த கர்மாவில புண்ணியமும் இருக்கு, பாபமும் இருக்கு. அந்த பிராரப்த கர்மாவுக்கு உண்டியான புண்ணியத்துக்கு மூலமாக சுகத்தையும் கொடுப்பான் அவன் இந்த வாழ்கின்ற நாள் காலத்துல. அதே சமயத்துல பிராரப்த கர்மானமாக துக்கத்தையும் கொடுப்பான் என்பான். ஆனா பாதுகா தேவி என்ன பண்ணுவாள் அப்படின்னு கேட்டார், கிருஷ்ணாசி அப்படின்னார். அதாவது பாதுகா தேவியானவர் சுக அனுபவத்தை தான் கொடுப்பாளே ஒழிய துக்கத்தை கொடுக்க மாட்டார். அதனால பெருமாளை விட பாதுகா தேவி தான் உயர்ந்தவள் என்று மறைமுகமாக இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசன் அனுகிரகித்தார்கள். ராம பிரயாண ஜனிதம் யதனீயோகம் ரத்னாசனே ஸ்திரவதி மணிபாதரட்சே பிருத்வீம் நிஜேனயசசா விஹிதோத்தரியாம் ஏகாதபத்ர ஜலகாம் பவதீமிதேனே. அதிகார பத்ததியில, அதிகார ஸ்வீகரண பத்ததியில 5வது ஸ்லோகம் முதலிலிருந்து 145வது ஸ்லோகம். ராமப்பிரயாணஜனிதம் யதனீயசோகம் ரத்னாசனே ஸ்திதவதி மணிபாதரட்சே பிருத்வீநிஜேனயசசா விஹிதோத்தரியாம் ஏகாதபத்ரதிலகாம் பவதீமிதேனே. ராமர் காட்டுக்கு போயிட்டார், அதனால ஏற்பட்ட சோகம் பூதேவிக்கு அளவற்றது. தன்னை ராமன் ஆளணும் அவள் ஆசைப்பட்டார், ஆனா ராமன் ஆளல. அந்த சோகத்தை, பூமிக்கு இருந்த சோகத்தை பாதுகா தேவி போக்கினாள்ங்கிறார். ரத்னாசன ஸ்திதவதி மணிபாதரட்சே என்பெருமானுடைய பாதுகையே, நீ ரத்னாசனே ஸ்திதவதி, இந்தி கிராமத்தில் அயோத்தியனுடைய ரகுகுலத்தில் தொடர்ந்து வரக்கூடியதான அந்த சிம்மாசனத்தில் நீ அமர்ந்தாய். நீ அமர்ந்து ஆட்சி செலுத்தினால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், நாட்டு மக்கள் எல்லோரும் மகிழ்ந்தார்கள். சரிங்களா? ஆக ராமன் வந்து அழாவிட்டாலும் கூட ராமனுடைய பாதுகை வந்து ஆண்டதுனாலே மக்களுக்கு ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை ஒரு அழகான முறையில் வர்ணிக்கிறார் சுவாமி தேசிகன். என்ன ராம பிரயாண ஜீவிதம், ராமங்கிறதுக்கு ராமன் அர்த்தம் எல்லாம், ராமன்னா ரமணங்கிற அர்த்தமும் ராமங்கிற சப்தத்துக்கு உண்டு. ரமணன்னா என்ன அர்த்தம், நாயகன் அர்த்தம். என்ன பூதேவிக்கு நாயகனாரு ராமன், பூதேவியாரு பாதுகா தேவியினுடைய தோழி. சரிங்களா? ஆக பாதுகா தேவியினுடைய சகியாகிற பூதேவிக்கு இப்ப வருத்தம். ஏன், ராம பிரயாண ஜனிதம், ராமன் ரமணன், அதாவது தன்னுடைய கணவன் புருஷன் இல்லாததுனால அவளுக்கு சோகம் ஏற்பட்டது. அந்த சோகத்தை பிராட்டி போக்கினாள், பாதுகா தேவி போக்கினார் அப்படிங்கிறாரு. அவளுக்கு சோகத்தினால் அவள் எப்படி இருந்தா பூதேவி அப்படின்னு கேட்டாக்க, தன்னுடைய புருஷன் தன்னை விட்டு காட்டுக்கு புறப்பட்டு சென்று விட்டால் அந்த நாயகி எப்படி இருக்கோ, சரியானபடி முகம் அலம்பி அலம்பி போட்டு விட்டுண்டு என்ன அது மாதிரி அலங்காரம் பண்ணிக்க மாட்டா, அழகான புடவைகளை எடுத்து கொடுத்துக்கிண்டு தன்னை அலங்கரிக்க மாட்டார். ஆக எதையோ கட்டிக்கிட்டு அப்படி இப்படியுமா இருப்பா இல்லையா? ஏன்னா புருஷன் மாத்திரம் இல்லை. ஆகினால அதுபோல இங்கே தன்னுடைய புருஷனாகிய ராமன் தன்னை ஆளவனும்னு யார் ஆசைப்பட்டால், பூதேவி அவன் ஆசை தன்னை ஆளணும் ஆசைப்பட்டான். ராமன் பூதேவி ஆளுவதை விட்டு விட்டு காட்டுக்கு சென்று விட்டான். அதனால புருஷனுடைய
காட்டுக்கு போவதனாலே, காட்டுக்கு சென்ற அந்த பிரயாணத்தினாலே பூதேவிக்கு வருத்தம். ஆனா ராமன் புரட்டு போன ஒரு பாடு அயோத்தி எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டா நீயே சொல்லியிருக்கோம், அபிவிருட்சா பரிமளானு எல்லாம் வாடி வதங்கி கிடந்தது அப்படின்ட்டு. அதனால பூதேவி ஆகிற ஒரு சகி ரொம்ப கஷ்டப்பட்டு ராமனை பிரிஞ்சு கஷ்டப்பட்டு நெத்திப்படி நெத்திக்கிட்டுக்காம மேலாடையெல்லாம் நல்ல மேலாடைகளை போட்டுக்காம இப்படி வருத்தப்பட்டு இருந்தா. இப்ப ஏற்பட்ட தோழிக்கு இந்த பாதுகாதேவி என்ன பண்ணா, அவளை என்ன பெஸ்ட் பண்ணிட்டு அண்ணா அழகா இருக்கு தேவ பண்ணிவிட்டா. ஏன் அப்படின்னு கேட்டா, ரத்னாசன ஸ்திதவதி மணிபாதுகரட்சே, நீ ரத்னாசனத்தில் அமர்ந்துகள் நாடு முழுக்கள் இப்போ ஆட்சி பாதுகையினுடைய ஆட்சி மிக அழகாக நடக்கிறது, மக்களெல்லாம் சந்தோஷமா இருக்கார்கள், ராமன் வராட்டாலும் ராமன் பாதுகையாவது வந்து நம்மை நாட்டை ஆளுகின்றது அப்படிங்கிற சந்தோஷம். அந்த சந்தோஷத்தினால பூமண்டலம் முழுக்க சந்தோஷம்னா பிருத்வி தேவிக்கும் சந்தோஷம், பூதேவிக்கும் சந்தோஷம் இருக்கும். அதனால இப்ப என்ன பண்ணிட்டாவ, நல்ல அழகான மேலாக்கு எடுத்து போட்டுக்கிண்டு நன்னா மூஞ்சி அளமே நித்திய தொட்டு விட்டுக்கிண்டு பளிச்சில பிரகாசிக்கிறாளாம் பூதேவியானவள். இப்போ பெரியவளுக்கு எங்க இந்த மேலாட வந்தது அப்படின்னு கேட்டா, பிருத்திவிஜயசாத்தரியாம், பாதுகாதேவி நாட்டை ஆண்ட உடனே அதனுடைய புகழ் நெழுகும் நெழுக பரவிற்று. பாதுகாதேவி மிக அழகாக எந்த விதமான குற்றம் இல்லாமல் நாட்டை ஆளுகிறாள், பாதுகாதேவிக்கு அதீனமாக இருந்து பரதன் எல்லா கைங்கறியும் செய்கிறான் என்று நாடு முழுக்களும் அதிகாராஜ்யத்தினுடைய புகழ் நெடுகும் பரவிற்று. கவிஞர்கள் என்ன செய்வார்கள், இந்த புகழை வெளுப்புறமுடையதாக வர்ணிப்பார்கள். ஆக பாதுகாதேவியினுடைய புகழுக்கு அதுவாறு ஒரு வெண்பட்டு, அந்த வெண்பட்டை விகிதோ தெரியாம் பூமி முழுக்களும் புகழ் பரவிற்று. பூமியாகிற பூதேவி புகழாகிற வெண்பட்டை மேலாடையாக உடுத்திக் கொண்டாலாம் இப்போ, ஆக கொஞ்சம் தண்ணி ட்ரெஸ் பண்ணிட்டாலாம் இப்போ, அதோட நான் முகத்தாரமும் நெத்திட்டு இருந்தாள். நான் என்ன நெத்திட்டு இருந்தா அப்படின்னு கேட்டா, இந்த பாதுகா தேவிக்கு சிம்மாசனத்தில் அமர்ந்த பாதுகா தேவிக்கு வெண்கற்ற கொடையை பிடிக்கிறார்கள், அது நல்ல வெண்பட்டாலான அழகான கொடை, ஏகாத பத்திர திலகாம், அதுக்கு பிடிக்கிற அந்த வெண்பட்டு கொடை இருக்கு, அது எப்படி இருக்கு, நெத்தியில விட்டுக்கிற பொட்டு மாதிரி இருக்கு பூதேவிக்கு. ஆகினால பூதேவியானவள் பாதுகா ராஜ்யத்தினால சந்தோஷப்பட்டு ராமன் எல்லாவிட்டாலும் பாதுகாதியாவது வந்து ஆளுகின்றார்களே என்கிற மகிழ்ச்சியினால அவள் தன்னுடைய வருத்தத்தை எல்லாம் விட்டுவிட்டு நல்ல மேலாடை உடுத்தி முகத்திலே நல்ல பொட்டு விட்டுக்கொண்டு நன்றாக காட்சி தருகிறாராம் பூதேவி என்று ரெண்டு சொற்கள், ராமாங்கிற சொல்ல ரமணன் அர்த்தம் பண்ணிட்டோம், ருச்சிங்கிறதுக்கு பூமின்னு ஒரு அர்த்தம், பூதேவின்னு ஒரு அர்த்தம் என்று இந்த பொருளை வைத்துக் கொண்டு சுவாமி தேசிகம் இங்க பாதுகா தேவியானவள் தோழியான பூதேவிக்கு நல்லாடை கொஞ்சம் புகழாகிற நல்லாடையை கொடுத்து தன்னுடைய வெங்கட்ட கொடையாகிற நெத்தியிலே கொட்டி விட்டு மகிழ்வித்தாள் என்று அழகாக பேசுகிறார் சுவாமி தேசிகம். ராமாஜ்ஞயா பரவதி பரிகிரிஷ்ய ராஜ்யம் ரத்னாசனம் ரகுகுலோசிதமாசயந்தி சுத்தாம்பதாவனி புனர்பவதி விதேமே ஸ்வாதந்திரிய லேசகலுகாம் பரதஸ்ய கீர்த்தி. ராமாஜ்ஞயா பரவதி பரிகிரிஷ்ய ராஜ்யம் ரத்னாசனம் ரகுகுலோசிதமாசயந்தி சுத்தாந்தபாவனி புனர்பவதி விதேனே சுவாதந்திரலேசகலுஷாம் பரதஸ்ய கீர்த்திம். ஸ்லோகம் 146. ராமாஜ்ஞயா பரவதி பரிகிருஷ்ய ராஜ்யம் ரத்னாசனம் ரகுகுலோசிதம் ஆசிரயந்தி சுத்தாம் பதாவனி புனர்பவதி விதேமே சுவாதந்திரலேசகல்ஹாம் பரதஸ்ய கீர்த்தி. பரதன் பிரார்த்திக்க பெருமாள் என்ன பண்ணார், தான் நாட்டுக்கு வர முடியாது என்று சொல்லி
பாதுகா தேவியை எழுந்துகளை பண்ணி கொடுத்தார். பாதுகா தேவியை பேர் பெற்றவர் ராமாஜ்யான். ராமன் நீவே நாட்டை ஆள், பரதனோடு போ என்று சொன்னவுடனே ராமனுடைய கட்டளைக்கு பணிந்தார். ஏன் பரவதி, அவர் பரதந்திரே. ஆக எஜமானனுக்கு பரதந்திரே, ராமன் சுதந்திரன், ராமனுடைய பாதுகா தேவி பரதந்திர. அதனால் அவர் என்ன பண்ணா, ராமன் சொன்னபடி பரிதிருஷ்ய ராஜ்யம், நாட்டை ஏற்று நாட்டை ஆள ஆரம்பித்தார். எப்படி ஆரம்பித்தார், ரத்னாசனம் ரகுகுலோஜிதம் அஷயந்தீன். ரகுகுலத்திலே தோன்றுவதான பெரிய மகாராஜாக்கள்லாம் உட்கார்ந்த சிம்மாசனம், பின்னாடி ராமன் அமரப்போகிற சிம்மாசனம், அதுல போய் பாதுகை நான் ஏன் எப்படி இருப்பதில்ல அப்படின்னு பிடிவாதம் பண்ணி நான் சிம்மாசனம் ஏற மாட்டேன் அப்படின்னு பாதுகை பிடிவாதம் பண்ணாமல் அவள் என்ன பண்ணா, ராமாஜ்யவா ராவனுடைய கட்டளை, நான் தான் பரதந்திர, அவன் நிட்ட வழக்காக இருக்க வேண்டியவர், அதனால அவன் சொன்ன உத்தரவுக்கு பணிந்து நான் போக வேண்டியதான் என்று வந்து வெகுகுலோஜிதம் அசயந்தி, வெகுகுலத்தில் தோன்றியவர்களுக்கெல்லாம் உரியதான அந்த சிம்மாசனத்தை தான் ஏறி அமர்ந்தான். அமர்ந்து நாட்டை ஆண்டான். அப்படி நாட்டை ஆண்டதுனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டவனாக்க, பரதனுக்கு ஒரு கெட்ட பேர் இருந்தது, அந்த கெட்ட பேரை போக்கினாலாம் பாதுகா தேவி. முதல்ல பரதன் அயோத்திக்கு வருவதற்கு முன்னாடி அவன் ஏதோ சூழ்ச்சி செஞ்சு இது மாதிரி வரம் கேட்டிருக்கிறான் என்று நாட்டு மக்கள் எல்லாம் அவனை சூழ்ச்சும் நிலையிலே இருந்தார்கள். அதனால் அவனுக்கு அபகீர்த்தி திரும்பி வைப்பது. அப்புறம் அவன் வந்த விருப்பார்கள், மறுபடியும் நான் சிம்மாசனம் ஏற மாட்டேன், ராமனையே திரும்பி அழைத்து வரப்போகிறேன் என்று அவன் காட்டுக்கு கிளம்பியதும் மக்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். இப்படியும் ஒரு பிள்ளை இருக்குமா என்று நாடு முழுவதும் அவனுடைய புகழ் பரவிற்று. அப்படி பரவிய புகழ் என்ன ஆயிற்று, சித்திரகூடத்திற்கு மக்களோட வந்தான். வந்து எவ்வளவோ பிடிவாதம் பண்ணி மன்றாடி ராமனை பிரார்த்தித்தான். ராமனும் வருவதற்கு மறுத்து விட்டான். இனி என்ன செய்வது? அப்ப என்ன சொன்னான், நான் ஒரு நாளும் திரும்பி ராஜ்யத்துக்கு போக மாட்டேன், இல்லை நானும் காட்டிலேயே தங்கி விடுவேன், அல்லது நீயாவது நாட்டுக்கு வர வேணும் அப்படின்னு பிரார்த்திச்சுட்டு இருந்தான். அப்போ பகவானே பார்த்து சுதந்திரமான பகவான் சொல்லுகின்ற காலத்துல பரதந்திரநாயகம் பரதன் என்ன சொல்லியிருக்கிறான், அப்படி இவருக்கு உத்தரவானபடியால் நான் போய் ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்றெல்லாம் சொல்ல வேண்டும், அதை மாதிரி சொல்லல. அப்படி சொல்லாத போது இவருடைய பேச்சு முடிவுக்கு வராது இருந்த காலத்துல அங்க கூடியிருந்த மக்கள், அயோத்தி மக்கள் எல்லாம் என்ன நினைத்தார்கள், என்னதான் இருந்தாலும் கூட ஒரு 14 ஆண்டு காலம் நீ ஆளு அப்படின்னு பரதன் ராமன் சொல்லுகின்ற காலத்துல அதை அண்ணாசனத்தை ஏற்க வேண்டிய கடமை பரதனுக்கு உண்டு. அப்படி இருக்க அதை ஏற்காத போறானே, ஏற்காத போனால் நாடு என்ன ஆகணும், ஏன்னு கேட்டான், யாரும் நாட்டை ஆளாவிட்டால் நாட்டில அராஜகம் தலைவிரித்தாடும், மக்கள் எல்லாம் கஷ்டப்படுவார்கள், இதெல்லாம் எப்படி போக்குவது, இந்த வரதன் தான் ஏற்றுக்கொண்டிருக்கலாம் அல்லவா, அப்படி இல்லாமல் நான் மாட்டேன் என்று அகங்காரத்தோட சுதந்திரமாக பேசணும். இப்படி சுவாதந்திரியத்தை அவலம்பித்தபடினாலே அதனுடைய புகழுக்கு இப்பொழுது இழுக்கு ஏற்பட்டது. அந்த இழுக்கை இந்த பாதுகா தேவி என்ன பண்ணா, தான் சிம்மாசனத்துல ஏறி நாட்டை ஆண்டபடினாலே அவனுக்கு இருந்த இழுக்கு போயிடுச்சு. இப்போ வரதன் பாதுகா ராணியின் மூலமாக அவளை சிம்மா மகாராணியாக ஏற்று தான் பக்கத்தில் இருந்த நாட்டை மிக அழகாக ஆளுகிறான். பரதனுடைய ஆட்சியோ ஆட்சி, பாதியனுடைய ஆட்சியோ ஆட்சி என்று மக்களெல்லாம் சந்தோஷப்பட்டார்கள். ஆகையினால இப்ப அவருக்கு வந்த சுதந்திரியத்தை அவலம்பித்த ஒரு இழுக்கு இருக்க நான் இருந்தானே, அந்த இழுக்கு இப்பொழுது போய்விட்டது. அதோடையும் கூட பரதன் உலகம் பிடிவாதம் பண்ணா போனால் பாதுகையை ராமன் கொடுப்பாரோ, கொடுக்க மாட்டான். ஆனால் ராமன் பண்ண பிடிவாதமும் என்னாச்சு, பாதுகையை அயோத்திக்கு வரும்படியாக பண்ணிடுச்சு. அதனாலேயும் பரதனுக்கு புகழ் ஏற்பட்டது. அதனால சுவாதந்திரியலே சகலுகம், ஓரளவு கொஞ்சம் சுவாதந்திரியத்தை அவலம்பித்து நான் என்று அகங்காரப்பட்டதனுடைய கிட்டதுனாலே ஏற்பட்ட புகழுக்கு சிறிது குறைவு இருந்ததேன், அந்த பரதனுடைய புகழானது இப்போது சுத்தமாக போய்விட்டது. ஆனால் பரதனுடைய புகழ் ஓங்கி வளர்ந்தது என்று
இந்த விஷயத்தை சாதுரியமாக வர்ணிக்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்துல. பௌலஸ்திய வீர வதன ஸ்தபகாவசானாது புஷ்பாணி தண்டகவனேஷு அபஜேதுமிச்சோ ரக்ஷாதுரந்திருதவதி மணிபாதுகேத்வம் ராமஸ்ய மைசலசுதா சகிதே பிரதாரே. ஸ்லோகம் 147. பௌலஸ்திய வீரவதன ஸ்தபகாவசானாது புஷ்பாணி தண்டகேஷு அபஜேதுமிச்சோ தண்டகவனேஷு அபஜேதுமிச்சோ ரக்ஷாதுரம் திருதவதி மணிபாதுகேத்வம் ராமஸ்ய மைசிலசுதா சகிதே பிரஜாரே. வாதுகா தேவி, நீ ராஜ்யத்தை ஏற்றதுனால ராமன் திவ்ய தம்பதிகள் சந்தோஷமாக காட்டில் கொஞ்ச காலம் வாழ்வதற்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தார். ராமன் என்ன பண்ணான் தினந்தோறும் அப்படின்னு கேட்டா, பௌலஸ்த வீரவதனஸ்தபகாவசானாது புஷ்பாணி தண்டகவனேஷு அபஜேதுமிச்சோ. தண்டகாரண்யத்துக்கு போனவுடனே அங்கெல்லாம் நிறைய புஷ்பம் கிடைக்கும், தினந்தோறும் நல்ல வாசனை புஷ்பங்கள் எல்லாம் பறிச்சு அதை எடுத்து கொடுப்பார் ராமன் சீதைக்கு. சீதையும் தொடுப்பார், ராமனும் தொடுப்பார். ஆக தன்னுடைய பிரியான சீதைக்கு தானே பூச்சூடி மகிழ்வார். ஆக ஏகாந்தத்தில் திவ்ய தம்பதிகள் சந்தோஷமாக வாழ்வதற்கு ஏற்பாடு செய்தாய் நீ அப்படிங்கார். எப்படி கேட்டா, பரதன் வந்து ராமனை பிரார்த்தித்தான். அதற்கு ராமன், நான் திரும்ப அயோத்திக்கு வரமாட்டேன்னு சொல்லிவிட்டார். அப்போ பாதுகா தேவி நாட்டிற்கு வராது போனால் பரதன் என்ன பண்ணுவான், பரதனும் நாட்டில் காட்டிலேயே இருப்பான். அப்போ ராமனும் காட்டில் இருந்து பரதனும் காட்டில் இருந்தால் என்ன ஆகும்? அப்போ சித்திரகூடத்திலேயோ ஒரு தண்டகாரணத்திலேயோ அங்கேயே தங்கி அங்கிருந்தே ராமன் நாட்டை ஆளுவதற்கு முயற்சிப்பார், அங்கிருந்தே நாட்டினுடைய ஆட்சியை கவனிப்பார். புரிஞ்சுதா? அப்படி கவனிச்சா என்ன ஆகும்? நாட்டை கவனிக்கிறது ஆரம்பிச்சா அது பெரிய சமுத்திரம், காரியம் ரொம்ப ஜாஸ்தி. அதனால தினந்தோறும் சீதைக்கு நிறைய அழகான உயர்ந்த புஷ்பங்கள் எல்லாம் பறித்து கொடுப்பாரோ இல்லையோ அந்த காயும் நின்று போயிடும். சரியா? நாட்டு ஆளுநர் விஷயத்தில் ஈடுபட்ட உடனே பெருமாளுக்கு சீதைக்கு ஏகாந்தத்தில் புஷ்பங்கள் பறித்து கொடுத்து சந்தோஷமா இருந்தாரோ இல்லையா அந்த காரியம் விடும். ராஜ்யத்தாளும் எண்ணமே மேலோங்கி நிற்கும். ஆகினால நீ இப்ப என்ன பண்ண, ரக்ஷாதுரம் திருபதி மணிபாதுகேத்வம் நாட்டை பாதுகாக்கும் பொறுப்பை நீ ஏற்றுக்கொண்டு விட்டாய். அதனால் இப்ப ராமனுக்கு பொறுப்பு இல்லை, இப்ப அவருக்கு கஷ்டம் எதுவும் இல்லை, சுகமாக ஆனந்தமா காட்டார். சீதையோட கூட இளைவருமாரோட காட்டிலேயே இருந்திருக்காங்க. அப்படி இருக்கிற காலத்துல ராமஸ்ய மைசலசுதா சகிதே பிரஜாரே, தினந்தோறும் சிறிது தூரம் காட்டியோடு கூட நடந்து சென்று காட்டில சஞ்சாரம் பண்ணிக்கொண்டு அங்கேயே இருந்தார் அவர். ஆக ராட்சியோடு தான் அங்கே இருக்கின்ற காலத்தில் ராட்டிக்கு நிறைய புஷ்பங்களை படித்து கொடுத்து தம்பிகள் அதனால ஏகாந்தத்தில் சந்தோஷமாக இருக்கும்படியான ஒரு நிலையை நீ உண்டு பண்ணி வைத்தாய் பாதுகா தேவியே. அதனால நீ ராஜ்யத்தை காப்பாற்றுறதுங்கிறது திவ்ய தம்பதிகளுக்கு உபச்சாரம் பண்ணது மாதிரி ஆச்சு. அதனால உன்னுடைய காரியமானது திவ்ய தம்பதிகளுடைய பிரீதிக்கு இணக்கமாக அமைந்தது என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில். பௌலஸ்திய வீர இந்த இடத்துல இந்த புஷ்பம் பறிக்கிறது என்கிற ஒரு வியாதத்தை வச்சுக்கிட்டு இன்னொரு அர்த்தத்தை சுவாமி ஜெய்சன் அழகாக சாதிக்கிறான். என்ன புஷ்பத்தை பறிச்சால் காட்டி பாதுகா தேவி நாட்டையாள வந்தபடினால நாட்டின் பொறுப்பு ராமனுக்கு விட்டது. அவர் ஏற்றுக்கொண்ட காரியம் என்ன, தேவதைகளுக்கு அசுர சம்ஹாரம் பண்ணி ராவணாதி சம்ஹாரம்
சிரமமா இருக்க முடியாத பண்ணுவது என்பது அவர் ஏற்றுக்கொண்ட காரியம் தேவதாவினுடைய சரணாகதினாலே. அந்த காரியத்தை இப்போது அழகாக நடத்துறார். எப்படி நடத்துறார் அப்படின்னு கேட்டால், அவர் கடைசியில பாட்டிக்கு பூ எடுத்து கொடுத்தாருங்கிற வாயத்துல என்ன சொல்றார், தண்டகாவனத்துல நிறைய பூவை பறிச்சார் ராமன். என்ன பூவை அப்படின்னு கேட்டவனாக்க, தண்டகாரண்யத்துல சரதூஷண சம்ஹாரம் நடந்தது, 14,000 அரக்கர்கள் வந்து சேர்ந்தார். 10 தலையுடையவன், அந்த 10 தலையுடைய ராவணனையும் அவன் தலைகள் எல்லாம் ஒரே சமயத்தில் அறுபட்டு கீழ் விடும்படி பிரிட்டிஷ் ஆயிட்டார். ஆக அவனையும் மலர் கொய்வது போல செய்தார். இதுல என்ன அழகு என்று கேட்டால், மலர்கள் இருவகைப்படும். சில செடி மலர்கள் ஒவ்வொன்றாக பூக்கும், ஒவ்வொன்றாக கொய்து நாம் எடுத்துக்கொள்ளலாம். சில பூச்செடிகள் கொத்து கொத்தாக பூக்கும். விருட்சி, சம்பங்கி போன்ற மலர்கள் கொத்து கொத்தாக பூக்கும். ஆக தனித்தனியா இருக்கிற பூவை பறிப்பது போல் 14,000 அரக்கர்களை வெட்டி சாய்த்தார். கொத்து பூவை பறிப்பது போல ராவணன் தலைகளை ஒரே சமயத்திலே கீழே சாய்த்தார். ஆகினால தனிப்பட்ட பூவை பறிப்பது போலவும் பூ கொத்துக்களை பறிப்பது போலவும் அவ்வளவு சுலபமாக எளிதாக போரில் ராவனை, போரில் ராமன் அனைவரையும் ஜெயித்தார் என்கிற கருத்தும் இந்த ஸ்லோகத்திலே அடங்கியிருக்கிறது. பாதாவணி பிரஜல சாமர பிருந்த மத்தியே மத்ராசனாஸ்தரகதா பவதீரே, ஆகிய நதிய சலிலே கடகே சுமயரோஹோ அம்போஜினீவ கலஹாயுத ஹம்சயூதான். ஸ்லோகம் 148. பாதாவணி பிரஜல சாமர பிருந்த மத்தியே மத்ராசன ஆஸ்தரகதா பவதீரேஜே, ஆகிர்ணதீய சலிலே கடகே சுமேரோஹோ அம்போஜினீவ கலஹாயுத ஹம்சயூதான். பாதுகை இரண்டையும் சிம்மாசனத்தில் எழுந்துள்ள பண்ணியிருக்கிறார். அப்பொழுது ஊர் மக்கள் அனைவரும் எங்கே இருந்து கொண்டு வந்தார்களோ தெரியவில்லை. நிறைய ஒவ்வொரு கையிலையும் சாமரங்கள், சாமரங்களை வீசி பாதுகைக்கு மரியாதை செலுத்துகிறார்கள். இப்படி சாமரம் வீசப்படுவதை அழகான ஒரு காட்சியே உதாரணமாக எடுத்து காட்டுகிறார். இயற்கையாக ஒரு காட்சியை செயற்கைக்கு உதாரணமாக எடுத்து காட்டுகிறார். எப்படி, ஆகீர்ணதீய சலிலே கடகே சுமேரோஹோ, ஆகீர்ண தீய சலிலே சுமேரோஹோ கடகே. சுமேருங்கிற பர்வதம், இது தங்கமயமான பர்வதம், அதனுடைய தாழ்வரை, அதுல கங்கா ஜலம் பரவி ஓடுகிறது. அந்த ஓடுகிற ஜலத்துல ஓரங்கள்ல நிறைய தாமரை பூ மலர்ந்திருக்கு. அந்த தாமரை மலர்கள்ல ஹம்சங்கள் ஜோடி ஜோடியாக அமர்ந்து ஒன்றோன்றோடு ஒன்று பேசி சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. இது போல அது இருக்கு அப்படின்னா எப்படின்னு பார்ப்போம். சுமேருங்கிறது தாழ்வு இல்லையா, சுமேருங்கிறது இங்க தங்கமயமான சிம்மாசனம் போட்டிருக்கு. அது எப்படி இருக்கு, மேரு பர்வதம் போல இருக்கு. அந்த சுமேருல கங்காஜலம் தாழ்வரையில் ஓடுகிறது என்று சொன்னோம் அல்லவா, அதே மாதிரி இந்த சிம்மாசனத்துல அமர்வதற்காக அழகான பட்டு விரிக்கப்பட்டிருக்கிறது, அது வெண்பட்டு. கங்காஜலம் எப்படி இருக்கும், நல்ல வெள்ளவளே இருக்கும். அதே போல இந்த தங்கமயமான சிம்மாசனமாகிற மேருவின் மீது பட்டு விரிக்கப்பட்டிருக்கிறது, அது கங்காஜலம் போல இருக்கு. அது இந்த
மேல பாதகையை எழுந்திருவே பண்ணியிருக்கிறார்கள். அந்த பாதை எப்படி தாமரை மலர் பூசுவோம்னு சொல்லப்படி அழகாக இருக்கு. அது தாமரை கொடி மேல தாமரை பூ இருக்கு அல்லவா, அந்த தாமரை பூ தாழ்வுரையில நிறையாக மலர்ந்து இருக்கு. அந்த தாமரை பூக்கள் போல இருக்கு இரண்டு பாதைகளும். அந்த தாமரை பூல உட்கார்ந்து சண்டை போடுறது இல்லையோ ஒண்ணு குடும்பம் அந்த அண்ணங்க, அதுல எழுகின்றது ஒளி. அது போல இந்த தாமரை இந்த அன்னங்கள் இங்கும் அங்கும் ஓடி ஆடி விளையாடுகிறது. அன்னங்கள் நல்ல விளையாடுன்னு இருக்கும். அதே மாதிரி இங்கே சாமரங்களும் வெளுப்பாக இருக்கும். அன்னங்கள் இங்கும் அங்கும் ஓடுவது போல சாமரங்களை கையில் எடுத்துக்கொண்டு இப்படியும் அப்படியுமாக வீசுகிறார்கள், சாமரத்தை போடுகிறார்கள். ஆக அது அன்னப்பறவை பறப்பது போல இருக்கிறது. அன்னப்பறவை கூச்சிடுகிறது அல்லவா, அதுபோல பல சாமரங்கள் வீசுவதால் ஒரு சாமரத்தோடு ஒரு சாமரம் இடிக்கும். இடித்தால் ஒரு சத்தம் உண்டாகும். அந்த சத்தம் போல அந்த சத்தம் எப்படி இருக்குன்னு கேட்டா அன்னத்தினுடைய ஒளி போல கூடுதல் போல இருக்கிறது. ஆக மேரு போன்ற தங்கமயமான சிம்மாசனத்துல அழகான பட்டு விரிக்கப்பட்டு அதன் மேல பாதுகை எழுந்துள்ள பண்ணி அந்த பாதுகைக்கு எல்லோரும் சாமரங்களை வீசுகிறார்கள். அது பார்த்தா எப்படி இருக்கு, சுமே மகாமேரு தங்கமயமான மகாமேரு பர்வதத்தினுடைய தாழ்வரையில வெள்ள விளையர்ந்து கங்கா ஜலம் ஓடும். அந்த கங்கா ஜலத்தினுடைய ஓரங்கள்ல நிறையாக தாமரை கொடிகள் வளர்ந்து தாமரை பூக்கள் நிறையாக பூத்திருக்கும். அந்த பூத்த பூவுக்கு பூத்த பூங்கிறது பாதுகைக்கு சமானம். அந்த பூத்த பூக்களிலே அங்கமெங்குமாக பறந்து அன்னப்பறவைகள் ஓடுகின்றன. அது அந்த பூக்களுக்கு சாமரம் போடுவது போல அங்க இருக்கிறது. அப்ப ஏற்பட்ட சாமரங்கள் வீசுவது போல அழகாக இருக்கிறது இந்த சிம்மாசனத்துல இவர்கள் சாமரம் வீசுவது என்று ஒரு இயற்கை காட்சியோடு ஒப்பிட்டு எல்லோரும் ஒரு பாக்கி இல்லாமல் எல்லோரும் சாமரம் வீசுகிறார்கள் பாதுகைக்கு என்பதை இந்த ஸ்லோகத்துல சுவாமி எடுத்து காட்சி ஆயிடுச்சு. ஸ்லோகம் 149. மண்யேறு புத்தகபதே மணிபாதுகே துவாம் விநியஸ்ய விக்கிரஹவதீமிவ ராஜ்யலக்ஷ்மீம் ஆலோலம் அக்ஷவலை பரதோ ஜடாவான் ஆலம்ப்ய சாமரம் அனன்யமனாசிசேவே. மண்யேன் ருகுத்வஹபதே மணிபாதுகே துவாம் விநியஸ்ய விக்கிரஹவதீமிவ ராஜ்யலக்ஷ்மீம் ஆலோலம் அக்ஷவலை பரதோ ஜடாவான் ஆலம்ப்ய சாமரம் அனன்யமனாசிசேவே. மண்யேறு புத்வஹபதே மணிபாதுகே துவாம் மணிபாதுகே ரத்னமயமான பாதுகையே. இப்போ உன்ன என்ன பண்ணிருக்கான் பரதன், ரகுத்வக பதே ராமன் அமரக்கூடியதான உயர்ந்த சிம்மாசனம் இருக்க அந்த சிம்மாசனத்துல உன்ன அமர்த்தி இருக்கிறான். மான்யேண்டா எல்லாராலும் கொண்டாடத்தக்கது எம்பெருமானுடைய சிம்மாசனம். அந்த சிம்மாசனத்துல உன்னை எழுந்துள்ள பண்ணி இப்ப சேவிக்கிறான். விநியஸ்ய விக்கிரகவதீமிவ ராஜ்யலக்ஷ்மீம் அந்த சிம்மாசனத்துல பாதையை எழுந்துள்ள பண்ணணும்னு பாதையை எப்படி காட்சி தருகிறாள் அப்படின்னு கேட்டோம்னா அயோத்தியா சாம்ராஜ்ய லட்சுமி இருக்காளே அந்த ராஜ்யலட்சுமியே ஒரு உருவெடுத்துக்கொண்டு பாதையாக சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறாளோ என்று சொல்லும்படியாக இருக்கிறது. அந்த பாதையினுடைய ஒளி வட்டம் இருக்கேன் அது கொடைபிடித்துக் கொண்டிருந்தது போல இருக்கு, தெரிஞ்சுதா. ஆக சாம்ராஜ்ய லட்சணம் மேல கொடை பிடிக்கணும், அதை கொடைபிடித்துக் கொண்டிருப்பது போல இருக்கு. அதன் பக்கத்துல இவன் அமர்ந்து பரதன் என்ன பண்றான், ஜடாவான் தலையில ஜட தரிச்சிருக்கான், கையில அச்சுமால தாமரமணி மாலையை கையில வச்சுருக்கான், இன்னொரு கையில சாமரத்தை வச்சுருக்கான். சாமரத்தை வச்சுட்டு சாமரத்தை போட்டுக்கொண்டு அனன்யமனாக சிசேவே வேற யாரை
சாமர கைங்கரியத்தை தலகன் பண்ணுகிறான் அப்படின்னார். ஆராதிகார் பெருமாளுக்கு ஆராதிக்கும் பொழுது அலங்காராசம் சமர்ப்பிப்பார்கள். அப்போ கடைசியில எம்பெருமானுடைய திருவடியில பாவிகளை சமர்ப்பிப்பார்கள். அதற்கு பிறகு கை ஊட்டி அஞ்சலி செய்து தன்னையும் தன்னை சேர்ந்தவர்களையும் எம்பெருமானிடத்துல நிவேதனம் பண்ணி தனக்கு வேண்டியதெல்லாம் பிரார்த்தித்து அப்புறம் ஜெபமாலையை கையில் இருந்து எம்பெருமானுடைய தான் ஆராதிக்கக்கூடிய எம்பெருமானுடைய மந்திரத்தை ஆவர்த்தி பண்ணுவார்கள். பிறகு அதற்கு பிறகு மறுபடியும் பூஜ்யாசனம் சமர்ப்பித்து ஆராதனத்தை பிறகு முடிப்பார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அதுபோல பரதாழ்வன் மகரிஷிமால வேகம் கொண்டு எம்பெருமானுக்கு ஆசனத்துல வரியங்காசனத்துல இல்ல அலங்காராசனத்துல சாவரம் சமர்ப்பிக்கிறானோ என்று சொல்லும்படியாக அழகான ஒரு காட்சியை இங்க எடுத்து காட்டுகிறார் சுவாமி தேசியம். ராமனுடைய திருவடிதான் முக்கியம் என்று நீ போயிருந்தாயே ஆகில்
எங்கள் மக்களுடைய கதி என்ன ஆயிருக்கும்? யபாயுதம் உபசகசிய அப்படிங்கிறார். உபசகசியன்னு மொத்தம் என்ன தெரியுது? யுகனோடு நட்பு கொண்டு ராமன் கங்கையை தாண்டி காட்டிற்கு சென்று விட்டான். ஆக கங்கையை தாண்டி சென்றவன் திரும்பி ஒரு நாளும் காட்டிலிருந்து நாட்டுக்கு வரவே மாட்டான். ஆகையினால அவனுடைய விபோஸ்பதம் தது அப்பேற்ற ராமபத்ரனுடைய பதம் இருக்கேன் சிம்மாசனம். அந்த சிம்மாசனத்தை சிம்மாசனத்தில் அமர்ந்து நாட்டை காப்பதற்கு யோபாயுதம் பண்ண விட்டா வேற எதுவும் இல்லை. ஆக நீ எந்த விதமான உபேட்சியும் பண்ணாமல் நீ அயோத்தியா சிம்மாசனத்தில் எழுந்துள்ளி எங்களை எல்லோரையும் காப்பாற்றுகிறாய். அப்படி காப்பாற்றக்கூடிய நிலையில இருக்கும்படியான அந்த பாதுகையே எல்லோரையும் நீ என்னை காப்பாயாக என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் முடித்தாகிறது. தாட்சிணியமாசிதவதி மணிபாதுகே த்வம் ஆசீத் அசேஷ ஜகதாம் ஸ்ரவணாமிருதம் தது வாஜால காஹல சகம் மிருதம் ததாதே. ஸ்லோகம் 151. பிராது எதம்ப விரஹாது பரதே விஷண்ணே தாட்சிணியமாசிதவதி மணிபாதுகே த்வம் ஆசீத் அசேஷ ஜகதாம் ஸ்ரவணாமிருதம் தது வாஜால காஹல சகம் மிருதம் ததாதே. எதம்ப அம்ப தாயே பாதுகையே பிராது விரஹாது பரதே விஷண்ணே. முத்தன்ன ராமன் பக்கத்தில் இல்லை, காட்டுக்கு போயிட்டான். காட்டுக்கு போயிட்டானே துக்கம் தாங்க இல்லை பரதன். ஆனால் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான் பரதன். அந்த சமயத்துல பரதனுக்கு யாரும் துணையே இல்லை. அந்த சமயத்துல பாதுகை நீதான் துணையானாய். தாட்சிணியம் அசிதவதி மணிபாதுகே துவம் ராம. ராமன் துணி கூட தாட்சிணியம் இல்லாமல் காட்டுக்கு செல்ல மணிபாதுகை இருக்கிறதே அது தாட்சிணியத்தோட பரதனிடத்துல தாட்சிணியத்தோட பரதன் சொன்னோடி கேட்போம், அவனோட நாடு திரும்புவோம் என்கிற எண்ணத்தோட நீ திரும்பி வந்தாய். நீ திரும்பி வருகிறாய் என்ற குரல் கேட்ட உடனே அங்க கூடியிருந்த மக்களுக்கு அத்தனை பேருக்கும் என்ன சந்தோஷம் தெரியுமா? ஆசீத் அசேஷ ஜகதாம் சிரவணாமிருதம் தது. நீ வருகிறாய் என்று சொன்ன உடனே அயோத்தியை ஆள ராமன் வரவில்லை, ராமனுடைய பாதுகாரியாகவே வருகிறாள் என்கிறதை கேட்டவுடனே அது சிரவணாமிருதம் தது அவர்கள் கால்களுக்கெல்லாம் அமுலம் பெய்வது போல இருந்துதான் மக்களுக்கு எல்லோருக்கும். அந்த சமயத்துல சந்தோஷத்துல என்ன பண்ணா எல்லாரும் அந்த பாதுகைக்கு விருதுகளை சொல்லி உயர்ந்த விருதுகளை எல்லாம் சொன்னார்கள். அதே சமயத்துல காகலம்னு சொல்லக்கூடிய எக்காலம் எக்கால வாத்தியத்தை உறக்க வாசித்தார்கள். இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டா பெருமாளுக்கு ஊஞ்சல் உற்சவத்துல அழகாக பாடுவார்கள், உடனே அழகாக வாத்தியம் வாசிக்கப்படும், மறுபடியும் பாட்டு மறுபடியும் வாத்தியம் இப்படி இருக்கும். அதுபோல இங்கேயும் எப்படி இருக்கு, எல்லோரும் பாதுகையை புகழ்கிறார்கள். புகழ்ந்த உடனே இங்க கூட வந்த எக்கால வாத்தியங்கள் எல்லாம் ஒலிக்கின்றன. இப்படி ஒரு பரமானந்தமான ஒரு இதுவானது அந்த காட்டிலேயே உண்டாயிட்டு எல்லோரும் சந்தோஷப்பட்டார்கள் என்று இதை சுவாமி தேசிகன் உற்சவத்தில் பார்க்கலாம். திருச்சின்ன மாலையில சுவாமி தேசிகன் திருச்சந்தம் ஊத வேண்டும், உடனே பெருமாளுடைய விருதை பேசுவார், மறுபடியும் திருச்சந்தம் ஊதும், மறுபடியும் பெருமாளுடைய விருதை பேசுவார் சுவாமி. எங்கே அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார், ஆனை பரி தேரின் மேல் அழகருள் வந்தார், கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார், கருதவரம் தரும் தெய்வ பெருமாள் வந்தார், முக்தி மழை பொழியும் முகில்வண்ணர் வந்தார், மூலதன ஓலமிட வல்லார் வந்தார், உத்தரவேதிக்குள் உகித்தார் வந்தார், உங்களும் கழலுடையார் வந்தார் சாமே என்று சுவாமி தேசிகன் சாதித்தார்கள். அதே போல இந்த இடத்திலையும் அபர தேசிகனான உத்தமர் சுவாமி அழகா சில வாக்கியங்களை இங்கு சாதித்தார்கள்.
ஜெகரதன் மக்களுக்கு மேலார் வந்தார், பரதனின் துயருக்கு பரிவார் வந்தார், அயோத்தி நாட்டுக்கு உயிராவார் வந்தார், உத்தரனாய் தட்சிணனை விட்டார் வந்தார், உத்தரமாய் தாட்சண்யம் உற்றே வந்தார், பாதுகாராணியே பரிவுடன் வந்தார் என்று அழகாக பேசுகிறார். இம்மாதிரியாக எல்லோரும் விருதூசி பேசினார்கள். ஆக ராமனுக்கு தாட்சண்யம் இல்லை, பாதுகைக்கு தாட்சண்யம் வந்தது. ஆனா ராமன் தாட்சண்யத்தோடு தான் போனான், அப்படின்னு அர்த்தம் தட்சிண திசையை நோக்கி ராமன் போனான். ஆனா பாதுகா தேவியோ தாட்சண்யத்தோட, அதாவது மக்கள் இடத்துல மருதனிடத்துல பரிவோட கூட திரும்பி நாட்டுக்கு வந்தார் என்று அந்த தாட்சண்ய சப்தத்தை கொண்டு அழகாக இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசியம் வர்ணித்தார்கள். ராஜ்யம் ததா தசரதாது அனுராமதப்ராக் நிப்ராணயா சரணரக்ஷிணி விதகேதம் த்ரியாதிகார பஜனேன வபூவதன்யஹ வம்சஸ்த்வயாம்ப மனுவம்ச மகீபதீனாம். ஸ்லோகம் 152. ராஜ்யம் ததா தசரதாது அனுராமதப்ராக் நிப்ராணயா சரணரக்ஷிணி வீதகேதம் துல்யாதிகார பஜனேன வபூவதன்யஹம் வம்சஹ த்வயாம்ப மனுவம்ச மகீபதீனாம். ராஜ்யம் ததா தசரதாதனு ராமதப்ராக் இந்த அயோத்தியா சாம்ராஜ்யம் இருக்கேன், இந்த அயோத்தியா சாம்ராஜ்யம் ராமனுக்கு காட்டுக்கு வந்த உடனே எல்லாம் அழுகின்ற இருக்கு. நாட்டை ஆளுகின்றவர் யாரும் இல்லையே, அராஜகத்தினாலே நாடு கஷ்டப்படுமேன்னு எல்லாரும் பயந்துட்டு அழுகின்ற இருக்க அந்த சமயத்துல நீ வந்து சேர்ந்த. எந்த சமயம்? தசரதாதனு ராமதப்ராக் தசரதருக்கு பிற்பாடு, ராமனுக்கு முன்பு. அயோத்தியா சாம்ராஜ்யம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டார், சரணரட்சிணி வீதகேதம் துப்ராணயா தொயா, நீ தாங்கிற மரணம் போஷிக்கிற நீ, நாட்டை நீ போஷித்து நீ அழகாக ஆண்டாய். ஆகினால தசரதருக்கு பிறகு ராமன் அதிகாரத்தை ஏற்றுக்கொள்கின்ற வரையிலும் அயோத்தியா சாம்ராஜ்யம் எப்படி இருந்தது அப்படின்ட்டார். வீதகேதம், ஒருத்தருக்கு ஒரு துன்பம் இல்லை, ஒரு கஷ்டம் இல்லை, எல்லாரும் சந்தோஷப்பட்டிருந்திருந்தான். அப்பேற்ற நிலை நாட்டிலே நிலவிற்று அப்படுது. துல்யாதிகார பஜனேன பாதுகே, நீ ஆண்டதுனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோம்னா, வம்சஸ்துவயாம்ப மனுவம்ச மகீபதீனாம், மனுவம்ச மகீபதீனாம், மனு முதற்கொண்டு தசரதர் வரையிலும் ஆண்ட நாடு இந்த அயோத்தியா. அந்த மனு வம்சத்துக்கே இப்ப என்ன பெருமை ஏற்பட்டது அப்படின்னு கேட்டோம்னாக்க, பாதுகை ஆண்ட நாடு இது என்கிற பெருமை. எப்படி ஆண்டது? துல்யாதிகார பஜனேன, ஒரே அதிகாரம், மனுவுக்கு என்ன அதிகாரமோ அதே அதிகாரத்தோட ராணி பாதுகா தேவி ஆண்டாள். இப்படி ஆண்டதுனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, ராணி ஆண்டது போல முன்னாடி இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் ஆண்டார்கள் என்று அந்த ராஜாக்களுக்கும் பெருமை. ஏன்னா பாதுகா தேவிக்கு எவ்வளவு அதிகாரமோ அதே அதிகாரம் பெற்று முன்னாடி இருந்தவளும் இருந்தா பின்னாடி வரப்போறவாளும் இருக்க போறா. ஆகினால இந்த மனுவம்சத்தில் வந்த ராஜாக்களுக்கு எல்லாருக்கும் ராணி ஆண்டாள் அப்படிங்கிற ஒரு பெருமை. மனுவம்ச ராஜ்யத்துல ராணி இருந்தாள் என்று பாதுகா தேவிக்கு மனுவம்சத்துல வந்து ஆண்டதுனால பெருமை இல்லை, பின்ன பாதுகா தேவி ஆண்டதுனால மனுவம்சத்திற்கே பெருமை ஏற்பட்டது என்கிறார் சுவாமி தேசிகன். இல்ல, அதனால இப்போ எப்படி பேர் வந்தது? இதுவரையிலும் மனு ராஜ்யம், அப்புறம் ரகு ஆண்டான ரகு ராஜ்யம், ராமராஜ்யம் என்றெல்லாம் சொல்லப்பட்ட அந்த அயோத்தியா ராஜ்யத்திற்கு
இப்ப என்ன சிறப்பு பயிர் தெரியுமா?